So question number 13, sin alpha plus sin beta value kuduthirukke, and similarly cos alpha plus cos beta, and we have to prove cos of alpha minus beta. So cos of alpha minus beta equal to a square plus b square minus 2 by 2 அப்படிங்கறதை ப்ரூவ் பண்ணனும். நம்ம என்ன பண்ணிக்கலாம், RHS எடுத்துட்டு we want to prove it as LHS னு சொல்லி பண்ணிடலாம். அப்ப இதுக்கு வந்து a வேல்யூ என்ன, sin alpha sin beta. ஜஸ்ட் சப்ஸ்டிட் பண்ற வேற எதுவுமே இல்லை. a வேல்யூ b வேல்யூ c வேல்யூ இதை வந்து சப்ஸ்டிட் பண்றோம். தென் பிளஸ் b இஸ் வாட் cos alpha then cos பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ பை டூ. இதை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணு, ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர். அப்போ ஏ ஸ்கொயர் பிளஸ் டூ ஏ பி பிளஸ் பி ஸ்கொயர். ஸோ தட் யூ ஆர் ரைட்டிங் ஏ ஸ்கொயர் தென் டூ ஏ பி தென் பிளஸ் பி ஸ்கொயர். கம்ப்ளீட் ஆயிடுச்சா? அடுத்தது என்ன, இது ப்ராக்கெட்லாம் அவசியம் இல்லை, சும்மா ஒரு ஷார்ட்டாக போட்டு. அடுத்தது இதுக்கு ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர். ஸோ காஸ் ஸ்கொயர் ஆல்பா பிளஸ் டூ காஸ் ஆல்பா காஸ் பீட்டா ஏ ஸ்கொயர் பிளஸ் டூ ஏ பி பிளஸ் பி ஸ்கொயர். ஸோ காஸ் ஸ்கொயர் பீட்டா இதனுடைய எக்ஸ்பென்ஷன் ஓவர் இதனுடைய எக்ஸ்பென்ஷன் ஓவர் மைனஸ் டூ தென் த ஹோல் பை டூ. இதை வந்து அப்படியே எழுதிக்கணும். ஸோ ஈக்குவல் டு இப்போ இதை கம்பைன் பண்ணிக்கலாம், சைன் ஸ்கொயர்டு ஆல்ஃபா பிளஸ் காஸ் ஸ்கொயர்டு ஆல்ஃபா தென் விச் ஒன் சைன் ஸ்கொயர் பீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா பிளஸ் இங்கே ஒரு டூ சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா டூ காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா. ஸோ டேக் டூ காமன், இந்த ரெண்டுலையுமே டூ காமனாக எடுத்துட்டு மீதி என்ன எடுக்கலாம், sin alpha sin beta plus cos alpha cos beta. இதுக்கு என்ன லாஸ்ட்ல என்ன இருக்கு, ஒரு மைனஸ் டூ இருக்கு தென் த ஹோல் பை டூ அப்படின்னு. இது என்ன ஆகும், வி நோ sin ஸ்கொயர் ஆல்பா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு ஒன்னு. ஸோ இது ஒரு ஒன்னு இங்கே ஒரு ஒன்னு பிளஸ் டூ. இது என்ன பாருங்க, காஸ் ஏ காஸ் பி பிளஸ் சைன் ஏ சைன் பி. அப்போ காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி, வி நோ த ஃபார்முலா காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு என்ன எழுதிக்கலாம், காஸ் ஆஃப் ஏ ஏக்கு ஏ மைனஸ் பி, ஏ பிக்கு பதில் என்ன இருக்கு ஆல்ஃபா பீட்டா, இந்த இடத்துல ஆல்ஃபா இந்த இடத்துல பீட்டா அப்படின்னு. காஸில் வந்து இங்கே இங்கே ப்ளஸ் வந்தால் இங்கே வந்து மைனஸ் வரும். சப்போஸ் இங்கே மைனஸ் வந்தால் இந்த இடத்துல ப்ளஸ் வரும், அது நமக்கு தெரியும். காஸ்ல வந்து நமக்கு இதை திருப்பி எழுதி கேட்க திருப்பி எழுதிட்டு நமக்கு வந்து ஈஸியா இருக்கும். காஸ் ஆல்பா காஸ் பீட்டா பிளஸ் சைன் ஆல்பா சைன் பீட்டா, இதை இப்படி எழுதுறது விட இப்படி எழுதிட்டா வந்து ஈஸியா இருக்கும். அப்ப எழுதிட்டா இன்னும் என்ன இருக்கு, மைனஸ் டூ தென் இந்த ஹோல் பை டூ அப்படின்னு இருக்கும். இந்த டூ நல்லா இந்த இடத்துல எழுதிக்க கன்ஃபியூஸ் ஆயிருப்போது. அப்புறம் இந்த ஒன் பிளஸ் ஒன் டூவா, ஸோ இந்த மைனஸ் டூவும் இந்த பிளஸ் டூவும் கேன்சல் ஆயிடுச்சு, இந்த டூவும் இந்த டூவும் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ த ஆன்சர் ஃபார் தி காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு எல்எச்எஸ். ஸோ இந்த சாப்டர் ஃபுல்லாகவே வந்து ட்ரிக்னாமெட்ரி பொறுத்தளவுக்கு எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். என்னுடைய அடுத்த வீடியோ வந்து அடுத்ததில் பார்க்குறேன்.